ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் பாதி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. பாதி அளவு எண்ணெய், பாதி அளவு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்புலாம் வெடித்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ செய்கிறது எல்லாமே அரை கிலோக்கு உண்டான அளவு செய்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விடுங்க. அரை கிலோ அரிசிக்கு அரை மூடி தேங்காய் தான் இதுக்கு அளவு. அதில் வர பால் எடுத்து அளந்து ஊற்றிக்கலாம். எனக்கு 4 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரை மூடி தேங்காயில் எந்த அளவு பால் எடுக்க முடியுமோ அந்த அளவு எடுத்து அளந்து ஊற்றிட்டு மீதிக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்படி கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி சேர்க்குறேன். பச்சரிசி தான் இந்த ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த அரிசியை கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. சூப்பரான உதிரியான தேங்காய் பால் சாதம் ரெடி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இப்படியும் கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா சிக்கன் கறி, ஃபிஷ் கறி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.